ओम शांति। नान आत्मा इंद कण्गल एन्र लेंस मूलम पल काच्छिगले पदिवु सेधु कोंडिरुक्का कूडिया कैमरा मैनाह इरिक्किरें। एप्पडी ओरु कैमरा मैन நல்ல மற்றும் முக்கியமான விஷயங்களையே ஃபோக்கஸ் செய்வாரும், அதுபோல் நானும் இரு புருவ மத்தியில் அமர்ந்து எனக்கு தேவையான மற்றும் நல்ல காட்சிகளை மட்டுமே பதிவு செய்கிறேன். இவ்வளவு நாட்களாக இந்த கேமராவில் ஒரு தவறான செட்டிங்ஸ் உள்ளது. அதாவது தேவையில்லாத பிறரை பற்றிய விஷயங்களையும் பர்மனன்ட் ஸ்டோரேஜில் சென்று பதிவாகும்படி உள்ளது. இப்பொழுது நான் அந்த செட்டிங்ஸை மாற்றி நல்ல மற்றும் தேவையான விஷயங்களை எனது பர்மனன்ட் மற்றும் டெம்பரரி ஸ்டோரேஜில் பதிவு செய்கிறேன். நான் ஆத்மா இந்த கண்கள் என்ற லென்ஸுக்கு பின் அமர்ந்து சாட்சி பார்வையாளராக ஆகி நாடகத்தின் காட்சிகளில் பாதிப்படையாமல் விலகியிருந்து பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளனாக இருக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 18/9/2020 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபனம் செய்வதற்கு நிமித்தமாக உள்ளீர்கள். ஆகையால் ஒருபோதும் நீங்கள் அமைதியற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது. உலகத்தில் அமைதியை ஸ்தாபனம் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் அமைதியற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று கூறுகிறார்? பதில்: குழந்தைகளே, அமிர்த வேளையில், அதாவது அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் முக்கிய கட்டளையாகும். யார் பாபாவின் இந்த முக்கியமான கட்டளையை பின்பற்றுகிறார்களோ, அதிகாலையில் எழுந்து கொண்டு குளித்துவிட்டு புத்துணர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட நேரத்தில் நினைவில் யாத்திரை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்ல குழந்தைகள் மற்றும் கட்டளையை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் என்று பாபா கூறுகிறார். அவர்கள்தான் சத்தியுகத்தில் ராஜாவார்கள். கெட்ட குழந்தைகள் துடைப்பத்தை எடுத்து சுத்தப்படுத்தும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். இப்போ இதில் அமிர்த வேளையில் எழுந்து கொண்டு குளித்து விட்டு பிறகு நினைவு யாத்திரையில் அமரக்கூடியவர்கள்தான் சத்தியுகத்துடைய ஆரம்பத்தில் உயர்வான பதவியை அடைவார்கள் அப்படின்னு பாபா இந்த கேள்வி பதிலில் விஷயத்தை புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. உலகில் அமைதி உண்டாகட்டும் என்று இந்த நேரம் அனைவரும் விரும்புகின்றனர். ஒருவேளை படங்களின் மூலம் புரிய வைக்கிறீர்கள் என்றால், அமைதிக்காக கலியுகத்தின் இறுதி மற்றும் சத்தியுகத்தின் தொடக்கமான சங்கமத்திற்கு அழைத்து வர வேண்டும். இது சத்தியுகம்
புதிய உலகமாக உள்ளது. இதில் ஒரே ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். ஆகவே தூய்மை, அமைதி, சுகம் நிறைந்திருக்கும். இதற்குத்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இப்படி புரிய வைக்கும் பொழுது அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். புதிய உலகத்தில் சுகம் இருக்கும், அங்கு துக்கம் இருக்க முடியாது. இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும், சகஜமாகும். சாந்தி மற்றும் அசாந்தியின் விஷயங்கள் இந்த உலகத்தில்தான் இருக்கும். அதுவோ, அதாவது பரந்தாமமோ, சரீரமற்ற உலகமாக இருக்கிறது. நிர்வாணதாமம், அங்கு சரீரம் கிடையாது. சாந்தி மற்றும் அசாந்தியின் கேள்வியே எழவே முடியாது. குழந்தைகள் லெக்சர் செய்யும் பொழுது உலகில் அமைதியை பற்றிய விஷயத்தை தான் முதலில் எடுத்து சொல்ல வேண்டும். மனிதர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக மிகவும் முயற்சி செய்கின்றனர். அதற்காக அவர்களுக்கு பரிசும் கிடைத்தபடியே இருக்கிறது. உண்மையில் இதில் போட்டிக்கான விஷயம் எதுவுமே இல்லை. தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் போதும். பாவக்கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். சுய தர்மத்தில் நிலைத்தீர்கள் என்றால் அமைதி ஏற்பட்டுவிடும். நீங்களோ எப்போதும் அமைதியில் இருக்கும் தந்தையின் குழந்தைகள். இந்த ஆஸ்தி அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அதனை மோட்சம் என்று சொல்வதில்லை. மோட்சமோ பகவானுக்கும் கூட கிடைக்க முடியாது. பகவானும் கூட நடிப்பில் கண்டிப்பாக வர வேண்டும். எப்பொழுது வருவார்? சங்கமயுகத்தில். பாபா சொல்கிறார், கல்ப கல்பமாக கல்பத்தில் சங்கமயுகத்தில் நான் வருகிறேன் என்று. ஆக மோட்சம் பகவானுக்கே இல்லை எனும்பொழுது குழந்தைகள் மோட்சத்தை எப்படி அடைய முடியும்? இவை முழு நாளும் மனன சிந்தனை செய்து கொண்டு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களாகும். கண்காட்சிக்கு முழு நாளும் வந்தபடியே இருப்பார்கள். சில இடங்களில் இரவு 10-11 மணி வரையும் கூட வந்தபடியே இருக்கின்றனர். அதிகாலை 4 மணியிலிருந்தே சில இடங்களில் சேவை செய்ய தொடங்கிவிடுகின்றனர். பாபா ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். சொர்க்கத்திற்கு அனைவரும் வரமாட்டார்கள். திரேதா யுகத்திற்கும் அனைவரும் வர முடியாது. மரம் போக போக பெரியதாகி கொண்டே போகிறது. மனித சிருஷ்டி என்ற மரமாகும். பரந்தாமத்தில் ஆத்மாக்களின் மரம் இருக்கின்றது. பாபா சொல்கிறார், முதலில் பிராமணர்கள் வேண்டும். பிராமணர்களின் யுகம் மிகச் சிறியதாக இருக்கிறது. பிறகு தேவதைகள் வருகின்றனர். இந்த வர்ணங்களை காட்டும் படமும் தேவைப்படுகிறது. இந்த படம் புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. பலதரப்பட்ட மனிதர்களின் பலதரப்பட்ட ரூபமாக இருக்கிறது. புரிய வைப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிராமணர்கள் இருக்கும்போது அனைத்து தர்மங்களும் இருக்கின்றனர். சூத்திரங்களிலிருந்து பிராமணர்களின் நாற்று நடப்படுகிறது. மனிதர்களோ மரத்தின் நாற்றை நடுகிறார்கள். பாபாவும் கூட உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக நாற்று நடுகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்ற நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். நாம் பால் பாயாசமாக இனிமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இரண்டாவதாக, என் மூலமாக எந்த ஒரு பாவக்கர்மமும் ஏற்படவில்லை தானே. அசாந்தியாவது மற்றும் அசாந்தியை பரப்பக்கூடிய பழக்கம் என்னிடத்தில் இல்லைதானே. இப்படி உள்ளுக்குள் தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். வரதானம், ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இத்தகைய நினைவின் மூலம்
பந்தனமற்றவர் யோக யுக்த் ஆகுக. விளக்கம். இப்போது வீடு திரும்பும் நேரமாகும். ஆகையால் பந்தனமற்றவர் மற்றும் யோகயுக்தாகுங்கள். பந்தனமற்றவர் என்றால் இறுக்கமான ஆடை அணியாமல் லேசான ஆடை அணிவதாகும். கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் சென்று விடுவதாகும். இவ்வாறு பந்தனமற்றவர் யோகயுக்த ஸ்திதியை வரதானமாக அடைவதற்கு சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாருமில்லை என்ற அந்த உறுதிமொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் வீட்டிற்கு செல்வதற்கு அல்லது சத்தியுக ராஜ்யத்திற்கு வருவதற்கு இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். அதாவது இன்று வரை ஏதாவது கயிறு அதாவது பந்தனம் கட்டப்பட்டிருக்கிறதா? இந்த பழைய ஆடை இறுக்கமாக இல்லைதானே என்று தன்னை சோதனை செய்து பாருங்கள். ஸ்லோகன். வீண் எண்ணங்கள் என்ற அதிகப்படியான உணவை சாப்பிடாதீர்கள். அப்போது உடல் பரமனாகும் வியாதியிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.